வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் எத்திக்ஸில் செகண்ட் யூனிட் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு யூனிட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான வரும் அதையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனக்குடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னிக்கு நான் டாபிக் பார்க்கலாம் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பான மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வால் இருக்காங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா என்று கூறும் புகழ்மிக் புகழ்மிக்க வரலாற்று யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎல் பாசம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்களின் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழம்பெருமைகளை பறைசாற்றுகிறது அதாவது அதிசயம் மதுதான் இந்தியா அப்படிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள் சம்பிரதாயங்களை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஏழாவது மிகப்பெரிய பறந்து விரிந்த பழமையான நாடு இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது ஏ ஏழு யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கோம் ஆனால் ஒம்பது யூனியன் பிரதேசங்கள் வந்து தற்போது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்கு மேலே வந்து மக்கள் தொகை இருக்காங்க தற்போது வந்து நூற்றி முப்பத்தெட்டு கோடின்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் சொல்லுது அடுத்து கங்கை நதி கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தேசிய நதியாக வந்து மாற்றப்பட்டுச்சு இந்தியாவின் மிக நீளமான நதி புனிதமான நதி மிக அதிக எண்ணிக்கையிலான துணை நதிகளை பெற்றுள்ள நதி அப்படிங்கிற பல சிறப்புகளை வந்து பெற்றிருக்கு அடுத்து நிலவியல் வேற்றுமைகள் அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் வந்து இமயமலையும் அதுக்கப்புறம் தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலையும் மேற்குல வந்து அரபிக்கடையும் கிழக்கில் வந்து வங்காள விரிகிடாவையும் கொண்ட ஒரு தீபகற்ப நாடாக விளங்குது இமயமலை வந்து இமயமலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆசிய கண்டத்தில் வந்து பிரிக்குது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வடப்பகுதி குளிர்காலத்தில் குளிர் மிக அதிகமான குளிர் இருந்தாலும் மனிதன் வாழவே இல்லாத அளவுக்கு உறைப்பனி நிலையை வந்து கொண்டிருக்கவில்லை ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் அதாவது எதனால் அப்படி அழை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தாலிலையும்யும் இந்தியாலையும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா புவியல் கூறுகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சொல்கிறாங்க ஐரோப்பாவில் இருக்க இத்தாலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு அதே மாதிரி இந்தியாவும் ஒரு தீபகற்ப நாடு அந்த நாட்டோட கிழக்கில் வந்து எதிரியன் கடல் இருக்குது நம்ம இந்தியாவோட கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா இருக்குது மேற்குல வந்து தஸ்கான் கடல் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் கடல் இருக்குது தெற்குல வந்து நன்னில கடல் இருக்குது இத்தாலியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்குது வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா அபினயன் மலைத்தொடர் தொடர் வந்து காணப்படுது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை வந்து காணப்படுது இத்தாலியின் தெற்கில் வந்து சிசிலி தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு காணப்படுது அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தீவு வந்து காணப்படுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆசியா மீத்தாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டோட பருவநிலை தான் அடிப்படை காரணம் எதனால் பருவநிலை அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பருவநிலை வந்து கரெக்டாக இருந்தால் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையில் வந்து சிறந்து விளங்க முடியும் வேளாண்மை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம் கேரள நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு உள்ளிட்ட வாசனைப் பொருட்களும் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு போன்ற நிலப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லும் குஜராத் மகாராஷ்டிரா பகுதிகளில் வந்து பருத்தியும் பஞ்சாப்ல வந்து கோதுமையும் மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளும் அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலையும் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து காஃபியும் அதிகமாக பயிரிடப்படுது பீடபூமிகள் பீடபூமிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை குறைந்த மலை குறைந்த உயர்நில பகுதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பீடபூமிகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனிம பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பொருட்கள் இங்கே எல்லாம் விளையுது சோட்டா நாக்பூர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மூன்று பிடபூமிகள் வந்து காணப்படுது இந்தியாவில் சோட்டா நாக்பூர் பிடபூமி மாலவ பிடபூமி தக்கான பிடபூமின்னு சோட்டா நாக்பூர் பிடபூமியில் வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் காணப்படுது மாலவ பிடபூமியில் திணைப்பொருட்கள் காணப்படுது தக்காள பிடபூமியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்களும் பருப்பு வகைகளும் காணப்படுது அடுத்து இன வேறுபாடு இன வேறுபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில் வந்து ஆரியர்களோட வருகைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதிக்கரை பகுதியில் வந்து ஹரப்பா மக்கள் வாழ்ந்து வந்ததற்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சிந்து கங்கை சமொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் வாழ்ந்து வந்தது வேதங்கள் வந்து கூறியது ரிக்வேதம் ரிக் யஜு சாமாதரன் அப்படிங்கிற வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்து கங்கை சம்பளிகளில் ஆரியர்கள் வாழ்ந்து வந்ததை வந்து தெளிவாக கூறுது வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெரட்டோட்டஸ் அதுக்கப்புறமா இந்தி இனங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் பஞ்சாப் ராஜபுதனம் இந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ ஆரிய இன பகுதி இந்து இந்தோ ஆரிய இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழகம் ஆந்திரம் மைய மாநிலங்களான சோட்டா நாக்பூர் பகுதிகளில் வாழ்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திராவிட இனம் தென் தென் தென்னிந்தியா வந்து பார்த்திங்கன்னா திராவிட இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அசாம் நேபாளம் எல்லை அசாம் வந்து இங்கே இருக்கும் அசாம் நேபாளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இங்கே வாழ்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலிய இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய மாநிலங்களான ஐக்கிய மாநிலங்கள் அதுக்கப்புறம் பீகார் பகுதிகளில் வாழ்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரிய திராவிட இனம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிட இனம் இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் இருக்காங்க அதனால இந்த இடத்துல வாழ்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய திராவிட இனமாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் தேசம் அதாவது ஒடிசா பகுதிகளில் வாழ்கிற வா வாழும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மங்கோல் திராவிட இனம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மங்கோலியர்கள் இருக்காங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாழ்கிறவங்க வந்து மங்கோல் திராவிட இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பகுதிகளில் இங்கே வந்து இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளிலேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் வாழ்கிற மக்கள் சிந்திய வடமேற்கு எல்லைப்புறத்தில் வாழும் துருக்கி ஈரானிய இனம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா துருக்கி ஈரானி இனத்தை வந்து சேர்ந்தவங்க அதுக்கப்புறமா டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தோடர்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தோடர்கள் இருளர்கள் குறும்பர்கள் போன்ற பழங்குடியின மக்கள் வந்து தமிழகத்தோட தொன்மையான அடித்தளமாக வந்து காணப்படுறாங்க அதாவது தமிழகத்தில் வந்து மிக பழமையான பழங்குடி இனம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா தோடர்கள் இருளர்கள் குறும்பர்கள் போன்ற பழங்குடியின மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான பழங்குடியின மக்கள் அதுக்கப்புறம் மொழி வேறுபாடுகள் மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் தன்னோட உள்ளத்து உணர்வுகளை வந்து பிறருக்கு உணர்த்த உதவும் மிகச்சிறந்த கருவி தான் வந்து பார்த்திங்கன்னா மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அபேர் குரோம்பி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகை இரநூ நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்கு வந்து மேலே இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இந்த மக்கள் வந்து பேசி வர்றதா வந்து பிஎல்எஸ்ஐ அப்படிங்கிற அதாவது பீப்புள் இண்டஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் இடையில் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து தோராயமாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது மொழிகள் வந்து இருந்ததாகவும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் பத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து அழிந்து வரதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த எண்ணிக்கை வந்து ஐநூற்றுக்கும் குறைவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்பு வந்து தெரிவிக்குது இந்திய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மொழிகளை பேசுகிறாங்க ஒரு லட்சத்திற்கும் மேலான மக்கள் பேசும் மொழிகள் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு தான் காணப்படுது பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்த பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் பயன்படுத்தப்படுச்சு அதாவது பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக வந்து பிராகிருத மொழி சமஸ்கிருதம் இந்த ரெண்டு மொழிகள் தான் வந்து பயன்படுத்தப்படுச்சு தென்னிந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பயன்படுத்தப்படுச்சு சமஸ்கிருத மொழி வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மொழிகளோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த எழுத்தில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநாகரி அப்படிங்கிற எழுத்து வடிவம் மூலமாக எழுதப்படுது இந்தி மராத்தி குஜராத்தி பஞ்சாபி காஷ்மீரி உருது மற்றும் வங்காளம் ஆகியவை வட இந்தியாவில் பேசப்படுற முதன்மையான மொழிகள் வடகிழக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அசாமி மொழி வந்து பேசப்படுது தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் வந்து பேசப்படுது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு அப்புறமா இரநூறு ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து நம்மளை ஆண்டிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கில மொழி பொதுவான இணைப்பு மொழியாக பயன்படுத்தப்பட்டு வருது இத்தனை மொழிகள் இருந்தாலும் இருபத்தி ரெண்டு மொழிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலம் பட்டமணி எட்டில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு மனித பய பண்பாட்டில் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு இன இணைப்பு கருவியாக பயன்படுது இந்தியாவில் வந்து தேசிய மொழி இணைப்பு மொழி வட்டார மொழி போன்றவை பேசப்படுது இந்திய மொழிகள் இந்திய அரசியலமைப்பில் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அட்டவணை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அட்டவணை எட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமி பெங்காலி போடா டோக்ரி குஜராத்தி இந்தி கன்னடம் காஷ்மீரி கொங்கனி மைத்திலி மலையாளம் மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒரியா பஞ்சாபி சம்ஸ்கிருதம் சாந்திலி சிந்தி தமிழ் தெலுங்கு உருது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மொழிகளில் இந்திய மொழிகளாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் தவிர ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீசியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மொழிகள் வந்து இந்தியாவில் பேசுகிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து போர்ச்சுகீஸோ கோ கோவாவில் வந்து போர்ச்சுகீஸும் பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சு மொழியும் பேசப்படுது சமய வேறுபாடு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிர நூ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது கோடி மக்கள் தொகை வந்து காணப்படுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது கோடி மக்களில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயம் அதுக்கப்புறம் பௌத்த சமயம் சமண சமயம் மற்றும் சீக்கிய சமயம் ஆகிய நான்கு சமயங்களும் நான்கு சமயங்களும் பின்பற்றி வராங்க இந்த நான்கு சமயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தோன்றியது தான் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வாழ்கிறாங்க அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் வந்து கிறித்தவ சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வாழ்றாங்க பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் வாழ்றாங்க மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வாழ்ந்துட்டுருக்காங்க சமுதாய அமைப்பில் வேற்றுமைகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா வட இந்திய மக்களோட வாழ்க்கை முறையிலேருந்து தென்னிந்திய மக்களோட வாழ்க்கை முறை வந்து வேறுபட்டுருக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ம அதாவது ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் வேறுபட்டு காணப்படுது அதாவது தென்னிந்திய மக்களுக்கும் வட இந்திய மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் உடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணிகலன்கள் அது நகைகள் போடுறது இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டு காணப்படுது அடுத்து பொருளாதார வேற்றுமைகள் உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா பொருள்களை வாங்கும் திறன் அடிப்படையில் வந்து நான்காவது இடத்துல வந்து இந்தியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதே எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிலத்தின் தன்மைக்கேற்ப வந்து பயிர்கள் விளைகின்றன பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார நிலையும் அதன் வளர்ச்சியும் சமநிலை வீழ்ச்சி ஆகியவற்றை அதாவது பயிர்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தோட வேளாண்மை பயிர்களை வச்சு தான் அந்த மாநிலத்தோட வளர்ச்சி வந்து கணக்கிடப்படுது எடுத்துக்காட்டாக எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து கோதுமையோட உற்பத்தியை உற்பத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தோட வளர்ச்சியை வந்து தீர்மானிக்குது அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் வந்து நெல்லும் சணலும் குஜராத்தில் வந்து மகாராஷ்ட்ரா குஜராத் மகாராஷ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தியும் மத்திய பிரதேசம் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும் அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து வாசனை திரவியங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களோட வளர்ச்சியை வந்து தீர்மானிக்குது பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் வந்து கலப்பு பொருளாதார கொள்கையை வந்து நம்ம இந்தியா வந்து பின்பற்றி வருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து திட்டக்குழு அமைக்கப்பட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பு பொருளாதார கொள்கையை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பின்பற்றி வருது அதுக்கப்புறம் ஒற்றுமை குறுகள் நிலவியல் அமைப்பில் ஒற்றுமை அதாவது ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்த நாடு தான் இந்தியா இது வந்து பார்த்திங்கன்னா தெற்காக மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளமும் கிழக்கு மேற்காக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அகமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்தியாவோட நிலவியல் அடிப்படையில் வந்து சமவெளி நிலங்கள் மிகுதியாக காணப்படுது அதாவது விவசாய நிலங்கள் தான் வந்து அதிகமாக காணப்படுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மையில் வந்து முதன்மை வகிக்கிறோம் அயல்நாட்டவர்கள் இந்திய நிலப்பகுதிகளை ஒ ஒரே நாடாக கருதி வந்தாங்க ஹிந்து அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியின் பெயர்லேருந்து பெறப்பட்டுச்சு அதாவது கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த துணைக்கண்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வேர்டு வந்து ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அதையே வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழைக்கிறாங்க பாரத அதாவது புராண காலம் தொட்டேன வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு பாரத நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வந்து கொண்டு காணப்படுது வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் மலைத் தொடர்கள் வந்து பிரித்தாலும் இந்தியாவை வந்து பாரத கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழங்கிட்டு வரும் இன்றளவும் அதுக்கப்புறம் அரசியல் ஒற்றுமை அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் பண்பாடு ஒற்றுமை இந்திய தேசத்தை வந்து வலிமை தேசமாக்கியது அதாவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து பண்பாட்டில் வந்து சிறந்து விளங்குறாங்க என்பதை சங்ககால இலக்கியங்களான எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான உயர்வான பண்பாடே அதன் ஒற்றுமைக்கு வந்து வரலாற்றுக்கும் பின்னணியாக அமைஞ்சிருக்கு அக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதி சமய வேற்றுமைகள் வந்து இருந்து இருந்துச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்நியர்களை எதிர்ப்புறத எதிர்க்கிறதுல இந்தியர்கள் வந்து ஒன்றுபட்டு காணப்படுறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை தேசத்தை வலிமையாக வலிமை மிக்க தேசமாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஆண்டவங்க அதாவது முகலாயர்களாகட்டும் சரி ஆங்கிலேயர்களாகட்டும் சரி இந்த மாதிரி பல பேர் வந்து ந நம்மளை ஆண்டாங்க அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமையும் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசில் வந்து அசோகர் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் முகலாயப் பேரரசில் வந்து அவுரங்கசீப் அக்பர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது நாடு முழுமைக்கும் பொதுவான சட்டங்கள் பொது நாணயங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவானதாக வந்து பொது அலுவலக மொழியாக பாரசீக மொழி நீண்ட நெடுஞ்சாலைகள் போன்றவற்றை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் அரசியல் ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுங்க அதுக்கப்புறம் சமய விழாக்கள் சமய ஒற்றுமை அப்படின்னு எடுத்துடணும் பஞ்சாப் மண்டலத்தில் நடைபெற குருநானக் ஜெயந்தி அதாவது குருநானக்கோட பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தியாக கொண்டாடப்படும் தமிழ்நாட்டில் வந்து நாகூர் தர்காவில் நடைபெற கந்தூரி விழா வேளாங்கண்ணி மாத ஆலய கொடியேற்ற விழா சிக்கல் சிங்கார்வழர் ஆலய கந்தசஷ்டி விழா இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமா இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த க விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சமையல் சமய விழாக்கள் விழாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழகத்தில் பொங்கல் விழா வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழா வந்து மகர சங்கராந்தியாக கொண்டாடப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா அக அறுவடை தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடப்படுறோம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளா அங்கே வந்து மகர சங்கராந்தியாக வந்து படுது அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுறாங்க இஸ்லாமியர்கள் வந்து மிலாடி நபி ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகையும் பௌத்தர்கள் வந்து புத்த பூர்ணிமா சமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் ஜெயந்தி சீக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தி போன்ற விழாக்களை வந்து கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு ஆன்மாவின் அழியா தன்மை அவதார கோட்பாடுகள் கர்ம வினை கோட்பாடுகள் வீடு போன்ற எல்லா நிலைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சமயங்கள் வந்து ஒரே மாதிரியாக தான் காணப்படுது தென்னிந்தியர்கள் வந்து வடக்கே இருக்க காசிக்கு வந்து புனித பயணம் மேற்கொள்கிறதும் வட இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரத்துக்கு புனித பயணம் மேற்கொள்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சமயம் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமையை வந்து நிலை நிலைநாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இலக்கியம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இலக்கியங்களோட கருவூலமாக திகழது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை விவிலியம் திருக்குறான் மற்றும் திருக்குறள் போன்ற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற இந்திய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இந்திய மொழிகளில் பிற இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோட்பாட்டை தான் வந்து முன்வைக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புனித நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோராலையும் படிக்கப்படுது காளிதாசரின் மேகதூதம் மற்றும் சாகுந்தலம் போன்ற நூல்கள் நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அறுவடை திருவிழாக்கள் நமது நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் கொண்டாடும் அறுவடை திருவிழாக்கள் நமது பழமையான நாகரிகம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்து விரும்புகின்றன தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழா அறுவடை திருவிழா வந்து கொண்டாடப்படுது கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா பீகார் ஆகிய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தியாகவும் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லொஹாரி அதுக்கப்புறம் பஞ்சாப்ல வந்து பைசாக்கி அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா போஹாலி பீகு வங்காளத்தில் வந்து நாபண்ணா அப்படிங்கிற பல்வேறு பெயர்களில் வந்து அறுவடை திருவிழாக்கள் வந்து கொண்டாடப்படுது அதுக்கப்புறம் கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திய கட்டிடக்கலையின் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமய தொடர்பு கொண்டது அதாவது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கோயில்கள் தான் வந்து பெரும்பாலும் கட்டியிருப்பாங்க பல்லவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுர சிற்பங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோயில் வைகுந்த பெருமாள் கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவரங்க அரங்கநாதர் கோயில் திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போன்றவை பழங்கால தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு வந்து சிறந்த சான்றுகளாக காணப்படுது வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக ஸ்தூபி அப்படிங்கிற கட்டிட அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்படுச்சு சாஞ்சி சாரநாத் உள்ளிட்ட பல இடங்களில் வந்து பழமையான ஸ்தூபிகள் வந்து காணப்படுது பாரசீக கட்டிடப்பாணியில் வந்து பார்த்திங்கன்னா மசூதிகள் வந்து கட்டிடப்படுது பூரி ஜெகநாதர் கோயில் கோனார் சூரியனார் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயில் அதுக்கப்புறம் தாஜ்மஹால் டெல்லி செங்கோட்டை போன்றவை வட இந்திய கட்டிடக்கலைக்கு வந்து சிறந்த சான்றுகளாக காணப்படுது வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தானிய இசையும் தென்னிந்தியாவில் வந்து கர்நாடிக் இசையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஒன்றிணைக்கும் கருவிகளாக திகழ்கிறது அதுக்கப்புறம் மொழி வேற்றுமை நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாலி பிராகிருதம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் வந்து பழங்கால வட இந்திய மக்களால் வந்து பேசப்பட்டுச்சு இது தென்னிந்தியாவிலும் இந்த மொழிகள் வந்து சமண பௌத்த துறவிகளால் வந்து பரப்பப்படுது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து தமிழ் தான் அன்றளவும் இன்றளவும் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது செவ்வியல்களின் சிறப்புகள் அதாவது ஒரு மொழி வந்து செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு செவ்வியல் தன் தன்மைகளை வந்து பாவன தேவனைய பாவனர் வந்து சொல்லுவார் தொன்மை தனித்தன்மை மொழிக மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கிய வளம் சிந்தனை வளம் கலைவளம் பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மை பெற்ற மொழியே வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழரோட வாழ்வியலை வந்து பார்த்திங்கன்னா உலகிற்கு உணர்த்துது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தென்னிந்தியாவில் வந்து மூத்த திராவிட மொழியிலேருந்து கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகள் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூத்த திராவிட மொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூத்த திராவிட மொழி இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் வந்து தோன்றுனதாக வந்து சொல்கிறாங்க திருக்குறள் திருவாசகம் போன்ற ஒப்பற்ற நூல்கள் வந்து ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ரகசிய வழி அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு ராஜாராம் மோகன் ராய் சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் தத்துவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலைநாட்டு மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பாச்சு டோட்டலாக இருபத்தி நான்கு திராவிட மொழி கொடு மொழிகள் வந்து காணப்படுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழி இதை வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழியை வந்து பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கிறாங்க இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா நடு திராவிட மொழியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் தென் திராவிட மொழிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா அப்படிங்கிற ஒன்பது மொழிகள் வந்து தென் திராவிட மொழிகளாக காணப்படுது நடுதிராவிட மொழிகள் வந்து மொத்தம் பனிரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா அப்படிங்கிற பனிரெண்டு மொழிகள் வந்து நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா குருக் மால்தோ பிராகுவி அப்படிங்கிற மூன்று மொழிகள் வந்து வட திராவிட மொழிகளாக காணப்படுது அடுத்து இலக்கிய ஒற்றுமை ராஷ்டிர கூட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ கவிராஜ மார்க்கம் இது வந்து பார்த்திங்கன்னா அமோகவர்ஷரால் எழுதப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட அமுக்த மால்யா இது வந்து கிருஷ்ணதேவராயர் காலத்தை கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்டிருக்கும் கவிராஜ மார்க்கம் வந்து அமோகவர்சராலையும் அமுக்த மால்யதா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயிரம் எழுதப்பட்டிருக்கும் இப்போ இந்த இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மொழிகளின் வளமையை வந்து எடுத்து என்பது அதுக்கப்புறம் மொழியும் சமயமும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராமாயணம் வந்து வடமொழியில் வந்து வால்மீகி மொழிவராலும் இந்தியில் வந்து துளசிதாசராலும் தமிழில் வந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பராலும் இயற்றப்பட்டதை வந்து காண்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணிக்காத்தல் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களோட அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிறத வந்து உணர வேண்டும் இதில் வந்து யதார்த்தமாக உணர்ந்து நம் ஒற்றுமை உணர்வு வந்து போர் மற்றும் இயற்கை பேரிடர்களான புயல் வெள்ளம் பூகம்பம் போன்ற இயற்கை சட்டத்தின் போது உலகறிய செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இத்தகைய நெருக்கடி காலங்களை வந்து தவிர்த்து அமைதி காலத்தில் அன்றாட வள்ளும் அன்பு அமைதி சகோதரத்துவம் மன பண் ஒற்றுமை பிற வரை அனைத் அரவணைத்து செல்லும் நல்லிணக்கமன் பன்மையுடையவரை வாழ வேண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கு கிணங்க எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுபோல் கருத வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்மதமும் சந் சம்மதம் என்ற பரந்த சமய உணர்வு வேண்டும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற உயரிய பண்பாட்டை வந்து நடைமுறையில் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் தேசிய சின்னங்கள் அதாவது தேசிய சின்னங்கள் வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் வந்து ஏற்படுத்தப்படல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கொடி பிடிப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கொடிகள் கொடிகள் பிடிக்கலாம் இந்த மாதிரி வந்து வேற்றுமைகள் நிலவும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்தியாவோட தேசிய கொடியாக தர்மசக்கரத்துடன் கூடிய கொடியும் கொடியும் தேசிய பாடலாக வந்து பார்த்திங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதிரம் அப்படிங்கிற பாடலும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதமாக தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகணமன் என்ற பாடலும் இந்திய அரசியலமைப்பால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இவை மட்டுமின்றி தேசிய பறவையாக மயிலும் தேசிய விலங்காக புலியும் தேசிய மரமாக ஆலமரமும் இந்திய அரசால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தேசிய திருவிழாக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் கொண்டாடப்படும் சுதந்திர தின விழா வந்து ஒரு தேசிய திருவிழா அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு தின விழா அக்டோபர் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளோட பிறந்தநாள் விழா நவம்பர் பதினாலில் வந்து பார்த்திங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் விழா ஜனவரி பனிரெண்டாம் நாள் கொண்டாடப்படும் தேசிய இளைஞர் தின விழா விவேகானந்தரோட பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஆகியவை இந்தியர் என்ற உணர்வுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன இன்று உலக அரங்கில் வந்து வேண்டப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் அப்படிங்கிற ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா உலக அரங்கில் வந்து வேண்டப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தகைய வேற்றுமையும் உயர்வு தாழ்வுகளும் இடம் தராமல் சமாதான உணர்வுடன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் உலக அமைதியே உயர்வுக்கு வழி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக அறிஞ்சிக்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ